அருள்வாக்கு இணையதளவனொளி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் வாழ்த்துகின்றோம். இறை வார்த்தையை கேட்க வரவேற்கின்றோம். தரப்படுகின்ற இறை வார்த்தை நம் வாழ்வுக்கு வழியாய் ஒளியாய் இருக்க ஒருவர் ஒருவருக்காக நாம் ஜெபிப்போம். பாஸ்கா நான்காம் வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமையாகி இன்றைக்கு திருதூதர் பணியிலிருந்து இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கவனத்தோடு கேட்போம், பயன்பெறுவோம். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்து தமது வாக்குறுதியை நிறைவேற்றினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 26-33 முடிய. அந்நாட்களில் பவுல் பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது, சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களை, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினர்களின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாட்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர்தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி இரண்டாம் திருப்பாடலில், நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேயர் பெருமக்களே, இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 2 தரப்பட்டிருக்கிறது. செல்வி ஜெஸ்ஸி அவர்களோடு சேர்ந்து சொல்லுவோம் திருப்பாடலை. திருப்பாடல் 2. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். என் திருமலையாகிய சியோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூ உலகை அதன் கடையெல்லாம் வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்பு கோளால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் களத்தை போல அவர்களை நெருக்குவீர். மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமியுங்கள். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவானினுடைய நற்செய்தி 14 முதல் 6 வாக்குகள். அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள்.
என் தந்தை வாழும் இடத்திலே உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின்பு திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படியிருக்க நீர் போகுமிடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, வாழ்வுக்கான வழி ஒன்றே ஒன்றுதான். உலகிலே இன்றைக்கு நாம் பல வழிகளிலே பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். பல காரியங்களுக்காய் பரபரப்பாய் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த பயணங்கள் பல நேரங்களிலே வருத்தத்திலே, வேதனையிலே, சிற்றின்பத்திலே போய் நிறைவு பெறுகிறது என்பதுதான் உண்மை. ஆனால் நாம் செல்ல வேண்டிய வழி ஒன்றே ஒன்று உண்டு. அந்த வழி நிலையான பேரின்ப வாழ்வுக்கான வழி. அந்த வாயிலாக இருப்பவர் ஆண்டவர்தாமே என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற ஒரு பாடம். எனவே அவரை நம்பி, அவரை பின்பற்றி, அவரது பாதையிலே மட்டுமே நாம் நடந்தால் நிலை வாழ்வை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்கின்ற தெளிவான ஒரு சிந்தனையை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வழங்குகின்றார். வாழும் காலம் சொற்ப காலம்தான். இதிலே இன்றைக்கு நம்மிலே நாம் பலர் பேரும் பல வழிகளை தேர்ந்தெடுத்து பல காரியங்களுக்காக பரபரப்பாக ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இயந்திரத்தை போல ஓடிக்கொண்டே இருக்கின்ற நாம் என்றோ ஒரு நாள் நின்று விடுகின்றோம். அப்படி நாம் நிற்கின்ற பொழுது அது நிலை வாழ்வை நமக்கு சுதந்திரித்து தரக்கூடிய வாயிலாக, வழியாக அது இல்லாமல் போகிறது என்பது நம்மை வேதனைப்படுத்துகிறது. இதற்காகவா இத்தனை நாள் ஓடிக்கொண்டிருந்தேன்? இப்படி நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கவா நான் இத்தனை நாட்கள் இயந்திரமாய் உழைத்து கொண்டிருந்தேன் என்கின்ற ஒரு விதமான ஏமாற்றம் நம்மில் ஏற்படுகிறது என்பதை நாம் அறிகின்றோம். ஆண்டவர்தாமே ஒரே வாயிலாய் இருந்து அவரே நாம் அத்தனை பேரையுமே மீட்பினுடைய தேவ ஆசீர்வாதத்திற்கு, நிலையான பேரின்ப வாழ்வுக்கு அவர் கூட்டி சேர்க்கின்றார், அழைத்து வழிநடத்துகின்றார் என்பதை இந்த நாளிலே நாம் அறிய பார்க்கின்றோம். அதனால்தான் அவருடைய கூற்று அழகாக சொல்லுகிறது, இடுக்கலான வாயில் வழியே நுழைய பாடுபடுங்கள், அகன்ற வழி நிச்சயமாய் நம்மை வாழ்வுக்கு இட்டு செல்லாது என்று தெளிவாய் கூறுகின்ற சிந்தனைகளை இந்த நாளிலே உள்வாங்கி கொண்டு அவரை மட்டுமே நம்புவோம், அவரை மட்டுமே பின்பற்ற விழைவோம். அதன் வழியாக அவர் அழைத்து செல்லுகின்ற அந்த மீட்பினுடைய நிலையான பேரின்ப வாழ்வை நாம் சுதந்திரித்து கொள்ள உறுதி எடுத்து கொள்ளுவோம். இந்த நாளை இனிய நாளாய் ஆக்குவோம். இணைந்திருங்கள் நேயர்களே, கேட்டு மகிழ்ந்து பயன்பெறுங்கள். ஆமென்.